ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லோட்டஸ் பியூட்டி அண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இப்போ மாங்காய் சீசன் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாப்பாடு, சாம்பார் எல்லாத்துக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த காரம் தான் அந்த மாங்காயில் இருக்கும். நல்லா காரமாக புளிப்பாக இனிப்பாக எல்லாமே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம வந்து கிளிமூக்கு மாங்கான்னு இருக்கும்ல, அதை நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி அதில் போட்டுருங்க. கடாயில் அதோட சேர்த்து போட்டு வதக்கி விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இந்த மஞ்சள்தூள் தான் இதுக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். மஞ்சள்தூளை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம வந்து இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அந்த மாங்காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா குழஞ்சி வேகட்டும். அப்புறமா தான் நம்ம இதில் வெல்லமோ இல்லை சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நாட்டு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துட்ட பிறகு இதில் வந்து இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் வேகாததெல்லாம் நல்லா அப்படியே கரண்டியை வச்சு நசுக்கி விட்டுருங்க. நசுங்கிரும். நல்லா நசுக்கி விட்டுட்டுன்னா நசுங்கிரும். இந்த பச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.